மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பிராமின்ஸ் மட்டும்தான் இந்தியாவே ஆள்றாங்க அப்படின்னு ஒரு சிலர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, இந்தியாவில் பிராமின்ஸ் மட்டும்தான் நாட்டைய ஆள்றான். எப்படி ஆள்றான்? எவனாவது ஒருத்தன் ஒரு பிராமின் வந்து ஆட்சியில் இருக்கிறானா? இல்லை, அவனுடைய ஆளுமையில் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அப்படின்னு என்னுடைய பதிப்பு நான் போடப்போகிறேன். தயவு செஞ்சு எனக்கு முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் மெயில் பண்ண சொல்ல போகிறேன் என்னென்னா, பிராமின்ஸ் தான் இந்த உலகத்தையே ஆள்றானா? இல்லை, இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறவன் யூதன். அவனை பற்றி எவனாவது பேசுகிறானுங்கிறான் கேட்டால், உடனே பிராமினும் யூதனும் ஒன்று அப்படின்னு பாருங்க. ஏன்னா உலகத்தையே ஆட்டி வைக்கிற யூதனுக்கும் இந்தியாவை ஆட்டி வைக்கிற பாப்பானுக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சம்மந்தம் இருக்குது? இவன் எந்த நாட்டுக்காரன், அவன் எந்த நாட்டுக்காரன்? இன்றைக்கி அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டுடைய உண்மையான பண மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உண்மையான பண மதிப்பு, ஒரு நாட்டுடைய பண மதிப்பு அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னாக்க, அவன் நாட்டுடைய தங்கத்தை பொறுத்தது. அப்படி தான் உலக அளவில் எல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையிலும் அந்த நாட்டுடைய பண மதிப்பு யாரை பொறுத்தது தெரியுங்களா? யூத குடும்பத்தோடு சேர்ந்தது. நம்ம சொல்லக்கூடிய அந்த டாலர், டாலர்னு சொல்லிட்டுமே அதை மாட்டிய குப்பையில் போட வேண்டிய ஒரு காகித பேப்பர். என்னங்க இந்த வார்த்தை இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைதான். ஏன்னா யூதர்களுடைய தான் அச்சடிக்கிறான். இந்த நம்ம நாடு போல நாட்டுடைமை ஆக்கப்படலை, நாட்டு நாடு ஒரு ஒரு அதுக்கு மரியாதை கொடுக்கல. நம்ம நாட்டில் ரூபாய்க்கு மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா அது அதுக்கு உண்டான மரியாதை நாட்டுடையதுன்றதுக்காக மரியாதை கொடுக்கணும். ஆனால் அமெரிக்காவுடைய டாலருக்கு மதிப்பு யார் கொடுக்குறான்? யூதம் கொடுக்குறான். புரியுதுங்களா? ஆக உலக அளவில் யூதர்களுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு, நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ. ஆனால் அதை விட்டுட்டு யூதனுடைய எல்லாமே இந்த உலகத்தையே அவனுடைய ஆதிக்கத்தில் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி அவனை எவனானே கிட்ட கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு அவனுடைய ஆளுமை அதிகமாக இருக்குது. உலகத்தில் 50% தலைமை அப்படின்னு சொல்கிறது யூதர்கள் மட்டும்தான், வேறு எவனும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆளுமை படைத்த ஒருவர்கள் தான் யூதர்கள். நான் யூதர்களை பற்றி உடனே ஆஹா இவன் ஆயிர யூதர்களை பற்றி ஒப்பனையாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுடைய செயல்கள் அவனுக்கு ஈக்குவலாக வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த வாழ்க்கை முறை அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம உடனே ஐயருங்க எல்லாமே பணக்காரன்ற ஒரு எண்ணம், ஆளுமை உள்ளவன் அப்படின்ற எண்ணம், இதெல்லாம் முதல்ல மாற்றிடுங்க. ஏதோ ஒருத்தவன் ஆளுமையில் இருக்கிறான்னா ஊரில் இருக்கும் அத்தனை பேரும் பாப்பானுங்கெல்லாம் பணக்காரன் கிடையாது. கோவிலில் மணி ஆட்டிகிட்ருக்குறோம், 5000 சம்பாதிக்கிறான். ஒரு மூட்டை தூக்குறோம், ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறான். பாருங்கள், மாதத்துக்கு 5000 சம்பாதிக்கிறோம்னா ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறான், 15000 சம்பாதிக்கிறான் ஒரு மூட்டை தூக்குறவன். இவன் 5000 சம்பாதிக்கிறான். இதை கொண்டே புரிஞ்சுவங்க, பாப்பா பணக்காரனா எதிர்ஜாதிக்காரன் பணக்காரனா? முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். அதுக்கடுத்து இவனால் படிக்கிறான், பாப்பானுங்க படிக்கிறானுங்க, மற்றவனாம் படிக்கிறதில்லை அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் முழுக்கமே படிப்பு மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஆனால் இவங்களுடைய எண்ணம் ஏனையும் பண்ணுறதுலேயே முழுமூச்சாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு விவசாய பிள்ளைய, தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, ஒரு விவசாயியுடைய பிள்ளை போய் கண்ணு நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னா,
நான் படிச்சுட்டு பெரிய ஆளாக வரப்போறேன்னு சொல்லுவான். ஆனால் அவனுடைய அடுத்த செயல் என்னவாக இருக்கும் தெரியுங்களா? எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கலாம், எத்தனை வீடு கட்டலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நிலம் இருக்கடா கண்ணுன்னு கேட்டால் ஒரு விவசாயியோட பிள்ளைக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லுமே எந்தெந்த இடத்துல லேண்ட்ஸு சேல்ஸ் ஆகுது, அதில் எத்தனை மூட்டை விளையுது, அங்கே தண்ணி பாசனம் எவ்வளோ இருக்குது, அது நீர் பாசனம், அதுக்கடுத்து அதுக்கு போகிறதுக்கு போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது, அது சேல்ஸுக்கு அது கிட்டத்தில் இருந்தனா ப்ராஃபிட் இருக்கலாமா, அது ரோடு ஓரமாக இருந்தால் ப்ராஃபிட் இருக்கலாமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் இந்த பிராமின்ஸ் மைண்டில் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே படிப்பு, படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தானா ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு, இன்றைக்கி அந்த வேலையும் அவனை விட்டு கட்டி விட்டானுங்க, இன்றைக்கி கவர்மெண்டில் வேலை கிடையாது, இன்றைக்கி ஃபாரினில் போயிட்டானுங்க, இன்றைக்கி ஆளுமையில் அதாவது யூதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவன் இன்றைய பிராமின்ஸ், புரியுதுங்களா? அதனால் யூதன் என்னென்ன செய்கிறானோ அவனுக்கு போட்டியாக இன்றைக்கி உலக அளவில் மாற மாறிக்கிட்டுருக்குறவன் இன்றைக்கி பிராமின்ஸ். அதனால் இன்றைக்கி பிராமின்ஸை ஒழிக அப்படின்னு சொல்கிறவன் ஃபேஸ்புக்கை பார்க்கக்கூடாது, ஏன்னா அதை உருவாக்கிறவன் பிராமின். அவன் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதை பயன்படுத்துகிறவன் பிராமின், அதை கண்டுபிடிச்சவன் பிராமின். அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் பிராமின்ஸோடைய செயல் அல்லது பிராமின்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. யூதனுக்கு அடுத்த ஒரு நிலையில் இருக்கிற பிராமின்ஸு என்றைக்குமே பிராமின்ஸ் உயர்ந்த வந்தான், அவனை எவனாலையும் அடிமைப்படுத்தி அவனை ஆயிரம் வாட்டி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினாலும் பார்ப்பான் பார்ப்பான் தான், அவனை எவனாலையும் சொல்லிட்டு தான் இருக்கலாமே தவிர எதிர்த்து எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய இந்தியா விட்டு அடிச்சு தோத்தினாலும் வெளிநாட்டில் போய் அவன் இங்கே விட அதிக சம்பளம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இங்கே இப்போ 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், 3,00,000 ரூபா சம்பாதிப்பான். அதனால் இங்கே விட அவன் வருமானத்தை அதிகமாக இப்போ பெருக்கிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். அவனுடைய செயல்கள் வேர்ல்டு லெவலில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? அதனால் அவனுடைய மூளையை வச்சுட்டு எங்கேயுமே அவன் முன்னேறி கொண்டே இருப்பான். அதனால் என்றைக்குமே பிராமின்ஸ் ஐயோ எனக்கு வேலை இல்லையே கவர்மெண்ட் நம்மளை ஒதுக்கிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்முடைய அறிவுக்கு உலக அளவில் வரவேற்பு நிச்சயம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பிராமின்ஸும் துணிஞ்சு நிலுங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க, நீங்கள் முன்னேறுங்க. தேங்க்யூ மேஜர்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ மேஜர்ஸ். திரும்ப அதே தான் சொல்லிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.